வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் லோனை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே வரேன். நிறைய ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அது பிளேலிஸ்ட்லேயே பிஸ்னஸ் லோன் சொல்லி நம்ம தனியாகவே செக்மெண்ட் வச்சுருக்கோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து டவுட் அந்த பிஸ்னஸ் லோனை பற்றி. ஸோ லோன் எப்படி எடுக்கிறது, பிஸ்னஸுக்கு நான் போகணுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும், நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. ஸோ அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனான டைம் தான் அது. ஸோ நம்ம மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் அவர் வந்து இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸாக வந்து இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான அந்த லோன் ஒர்க்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபைனான்ஸ் கன்சல்டண்ட்டாக வந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணவர். ஸோ ஃபுல்லாகவே இந்த சர்வீஸ் ஓரியன்டாக தான் பண்ணுறாரு. எல்லா லோனுமே வந்து வாங்கி கொடுக்குறது, அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஸோ அவருக்கு எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் தான் நம்ம மத்தியில் இருக்கார். நமக்குடைய என்னென்ன கேள்வியெலாம் இருக்கும் அந்த கேள்விலாம் கேட்டு நம்ம அதுக்கான கிளாரிஃபிகேஷன் பண்ணி பண்ணிக்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டு எப்படி சார்? ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபைனான்ஸ் ஃபீல்டிலேருந்து? ஆமாம் சார். டோட்டலாக நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஏபிஎன் அம்ப்ரோபேக்ன்ற ஒரு ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டிஹெச்எஃப்எல் ப்ளஸ் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் அந்த கன்சல்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சேல்ஸ் மேனேஜர் கேட்டகரியிலேருந்து வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஒரு 7 இயர்ஸாகவே நீங்கள் ஒரு 7 to 8 இயர்ஸாக நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. அப்போ உங்கள்கிட்ட நான் என்னுடைய டவுட்டெலாம் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக சார், ஒரு ஒரு பிஸ்னஸ் லோன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது வந்து அவங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் லோன் எடுக்கணும்னா அவங்க அது எதுக்கு எப்படி தயாராகணும் அந்த இது வந்து? ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸ் லோன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாரோ ஃபஸ்ட்டு அதில் அவர் வந்து ஃபுல்ஃபில்டாக அவருக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகே. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன துறையில் இருக்காரோ அதுக்கு துறையானுக்கான லைசன்ஸ் நம்ம முதல்ல எடுக்கணும். சரி. எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டு இதில் இருக்கா ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ? ஆமாம், அந்த மாதிரி எடுக்கணும். பட் வேறு என்ன அவர் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ்னா அது ரிலேட்டடில் இருக்கணும். அந்த மாதிரி அவர் என்ன துறையில் இருக்கோ அதுக்கு உண்டான லைசன்ஸ் முதல்ல எடுக்கணும். ஓகே ஓகே. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ட்ரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்டுங்கிறத நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் சொல்லலாம். ஆமாம், சேவிங் ஆகிற இதை கரண்ட் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் இனிஷியலாக வந்து கரண்ட் அக்கௌண்ட் இல்லாதவங்களும் சேவிங் அக்கௌண்ட் நல்ல ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன இது பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி. இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம அந்த லைசன்ஸ் எடுத்துக்கிறோம். பட் ஐடி வந்து ரெகுலராக கட்டணுமா, அது எப்படி? ஆமாம் சார். ஆக்சுவலி இனிஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோன் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இன்ஸ்டியூட்டன் பார்த்தீங்கன்னா அது நார்மல் வந்து கவர்மெண்ட் செக்டர்லாம் இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும், இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இது தான் பார்ப்பாங்க. நம்ம ஐடி தான் பார்ப்பாங்க. ஐடி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவருக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுத்தா அவர் எப்படி கட்டுவார், சரி, அதைப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொடுப்போம். இனிஷியலாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லாக் பண்ண மாட்டாங்க. இனிஷியலாக ஒரு 50,000 கொடுப்பாங்க. அது கரெக்டாக கிளியராக கட்டிட்டா இருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாப் அப் லோன் 1 lakh 2 lakhs அது மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போ ஆரம்பத்தில் பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆமாம், அதெல்லாம் ப்ராம்ப்டாக இருந்தால் தான் ஒரு ஒரு பிஸ்னஸ் லோன் போகும்போது ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல நல்ல லோன் அமௌண்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா ஒரு ஒரு சின்னதான ஒரு லோன் அமௌண்ட் தான் ஒரு கையில் கிடைக்கும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு லோன் வேணும் சார், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு இது, அது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? இல்லை ஆக்சுவலி என்னென்னா அது ஒரு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டட் இருக்குது சார். அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க இல்லை என்ன இண்டஸ்ட்ரி பண்ண போகிறாங்க அது ரிலேட்டடாக இருக்குது. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சிறு சிறு தொழில்களுக்கு லோன் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பட் அது வந்து எல்லாருக்கும் சரியாக கிடைக்கிறது இல்லை. முத்ரா லோன் அந்த மாதிரி லைக் வந்து முத்ரா லோன்ன்றது. முத்ரா லோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. சிஷு, கிஷோர், தருணோன்னு மூணு ப்ராடக்ட் இருக்குது. ஓகே ஓகே. சிஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டூ 50,000 இருக்குன்னா சிஷூரில் கொடுப்பாங்க. 50,000 உங்களுக்கு அப்டூ 5 lakhs வந்து உங்களுக்கு கிஷோரில் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. தருணில் பார்த்தீங்கன்னா 5 lakhs to 10 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலி என்னன்னா சிஷு கிஷோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. சரி ஓகே. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தருணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வேணும், அதாவது இருப்பிட சான்றிதழ் வந்து அதை கண்டிப்பாக கேட்பாங்க. மற்றபடி பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. நார்மலாக வந்து நம்ம ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு அது இனிஷியலாக இஷ்யூ பண்ணாலும் கொடுப்போம். பட் அது எல்லாருக்கும் போய் சேரது கிடையாது, மக்களுக்கும் அந்த அளவு அவேர்னஸ் கிடையாது. அது ஆக்சுவலி நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சார் முத்ரா லோனை பற்றி. ஆனால் பட் மேனேஜர் சைடில் போய் நம்ம ட்ரை பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. இல்லை அதுதான் சார், மேனேஜர் பார்த்தீங்கன்னா அந்தந்த மேனேஜர் பொறுத்திருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டு பி ஃப்ராங்காக சொல்ல போனால் அவங்களுக்குள்ள சர்க்கிள் ரிலேட்டிவ் அந்த மாதிரி தான் கொடுக்குறதுனால அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிறது கிடையாது. ஆமாம், மக்களுக்கும் தெரியல, இப்போ அவங்க போய் ட்ரை பண்ணுறாங்க, எஃபர்ட் போகிறாங்க, பட் ஆனால் கிடைக்கிறது கிடையாது. பட் அந்த மாதிரி நம்ம இருக்கிறதோட நம்ம அதுக்கு வேறு என்ன ஸ்டெப்பு அது உண்டாக ரிலேட்டட் அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம். அடுத்த ஸ்டெப் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பிஸ்னஸ் லோனுக்கு ரெடி ஆகணும், ரெடி ஆகிடணும். ஆமாம் ஆமாம். நம்ம ஒன்றத்தை மட்டும் நம்பிட்டு இருந்து நம்ம கிடைக்கலான்னு சொல்லிட்டு இதுவாகிறதோட அடுத்த என்ன ஸ்டெப்ஸோ அதுக்கேற்ற ரெடி ஆகிடுது. ஓகே. அப்போ யாராவது புதுசாக தொழில் பண்ணுறாங்கன்னா அன்செக்யூர்டு லோனாக எனக்கு வேணும்,
அப்படின்னா வந்து நம்ம வாங்க முடியாதுன்றீங்க. அந்த மாதிரி அதாவது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்தந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ஏதோ ஒரு டூ வீலர் லோனோ இல்லை கன்சியூமர் லோனோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறது அது ப்ராம்ப்டாக கரெக்டாக கட்டிட்டு இருக்காரு, அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்டார்டிங்ல ஒரு 50,000 ஒரு 1 lakh உள்ள கொடுப்பாங்க. அதை ஒரு ஒழுங்காக கட்டிட்டு அதாவது ஆமாம் பர்சனல் லோன் வந்து பிஸ்னஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்குது. அவர் எந்த அளவுக்கு வந்து அவருடைய பிசினஸ் நான் பிசினஸே புதுசாக பண்ண போகிறேன் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறேன் லோன். இல்லை சார் அதுதான் அந்தமாதிரி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக கவர்மெண்ட் இதில் ஏதாவது நமக்கு முத்ரா லோன் மாதிரி கிடைச்சா தான் உண்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடைச்சா தான் உண்டு, பட் அதுவும் எல்லாருக்கும் போய் சேரது கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக போக முடியும். அதாவது இனிஷியலாக உங்களுக்கு வந்து கம்மியாக தான் அதை தான் திருப்பி நான் சொல்ல வரேன். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா கூட இப்போ எல்லாமே ஒரு இஎம்ஐ போட்டு உங்களுக்கு கொடுத்துறாங்க, ஒரு பஜாஜோ உங்களுக்கு ஸ்ரீராமோ அதுமாதிரி இஎம்ஐ போட்டு கொடுத்துறாங்க. அது நீங்கள் ஒழுங்காக கட்டிட்டு வர பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக மற்ற பேங்க்லாம் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஸ்டார்டிங்ல ஒரு 50,000 கொடுப்பாங்க. ஆமா அதை நீங்க ஒழுங்கா ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 1 lakh 2 lakhs அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க ஒரு ஐடி ஃபைல் பண்ணிடுங்க, ரெடி ஆயிடணும். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஐடி ஃபைல் பண்ணிடணும், அதுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் ஒரு 6 month கேப்ல ஒரு செகண்ட் இயர் ஐடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்கும் உங்களுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க. அது பேங்க் டு பேங்க் பொறுத்து இருக்கு, எல்லாமே வந்து ஒரு சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த சிபில் தான் கேட்க வந்தேன். சிபில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்காமல் இருக்கிறவங்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல ஸ்கோர் இருக்கும், இப்போ 900 ஸ்கோர்னா எனக்கு 900 இருக்கும் போய் வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. இது எப்படி ஆச்சு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை சார் அதாவது லோனே வாங்காதவங்களுக்கு லோனே வாங்காதது பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 தான் இருக்கும் சிபில் ஸ்கோர். ஆமாம் அவங்களுக்கு எந்த வித ஸ்கோரும் வந்து இருக்காது, அது வந்து நிறைய பேருக்கு தெரியதில்லை. அப்போ என்ன பண்ணணும் அவங்களே ஒரு அவேர்னஸ்க்காக என்ன பண்ணணும், ஒரு இப்போ எல்லாமே ஒரு ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஈஸி இஎம்ஐயாக வந்து எல்லாமே கிடைச்சிது. எல்லா ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஐடிஎஃப்சி அதுமாதிரி நிறைய இன்ஸ்டியூட் வந்து என்பிஎஸ்எஸ் இருக்கு, அவங்களே வந்து அதுக்குன்னே ஒரு தனி செக்ஷனே இருக்கு. என்ன பண்ணோம்னா நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறத பதிலாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும். எல்லாருக்கும் வந்து மிடில் கிளாஸ்க்கு மட்டும் தான் உங்ககிட்ட பணம் இருக்காது, மற்றபடி நிறைய பேர்கிட்ட காசு இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஒரு இஎம்ஐயா பேஸ் பண்ணியே போட்டுட்டு ஒரு 6 month அந்த மாதிரி கட்டும் போது சிபில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே அது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து கண்டிப்பாக 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 அது சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எல்லா பேங்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே அப்போ நீங்கள் பேசிக்காவது ஒரு ஃபோன் வாங்கியாவது நீங்கள் இஎம்ஐ கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஆமாம் டூ வீலர் லோனோ இல்லை டூ வீலரோ சரி இல்லை கன்சியூமர் லோனோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிபில் ஸ்கோர் வரும். அப்போ தான் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 650 ஸ்டார்ட் ஆகும், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அப் டு 900 வரைக்கும் இருக்கும். ஓகே ஓகே உங்களுக்கு 700 இருந்தால் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான், 700 அப்போ இருந்தால் ஓரளவு குட்டு, 800 அப்போ இருந்தால் நல்ல ஒரு நல்ல குட்டான ஒரு ஸ்கோர் தான். ஓகே ஓகே இதில் வந்து இன்னொன்று இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு, இப்போ எம்ப்ளாய்டு கூட ஓகே அவங்களுடைய ஃபார்ம் 16 அவங்க லோன் வச்சு வாங்குறாங்க சேலரி பற்றி, செல்ஃப் எம்ப்ளாய் வந்து நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணுறது கிடையாது, சடனாக வந்து ஒரு லோனுக்கு போய் இங்கே எமர்ஜென்சி நிற்பாங்க, எதுவுமே இருக்காது, ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பராக இருக்காது. கண்டிப்பாக அது அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக சார் அதான் அது திருப்பி அதை தான் சொல்லுவார். ஏன்னா இப்போ இனிஷியலாக அந்த மாதிரி இல்லாத பீப்புள் பார்த்தீங்கன்னா லோன் மட்டும் வந்து கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். ஆமாம் ஆமாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கிளைண்ட் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லோன் மட்டும் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டாக ஒரு ஐடி ஃபைல் பண்ணுறதோ இல்லை அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த பேங்க் வந்து பார்ப்பாங்க. அதாவது இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ்னு பார்ப்பாங்க சார், ஏபிபின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த டேட் பார்த்தீங்கன்னா 5th, 10th, 15th, 20th அந்த ஒரு 4 டேட்ல பார்ப்பாங்க சரிங்களா. மந்த்லி வந்து ஒரு டேட் பிரிச்சுப்பாங்க, அதுல அவர் எவ்வளவு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாரு, எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் இருக்கு, அவரால் வந்து இவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும்ன்றதான் பேங்கோட கால்குலேஷன். ஒரு சில பேர் எல்லாம் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 500,000 தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் இருக்காது. நீங்க அது சொல்றது வந்து அந்த டேட்ல வந்து நம்ம அமௌண்ட் கண்டிப்பா கண்டிப்பா மெயின்டைன் ஆனா வந்து ஒரு கஸ்டமர் 5,000 அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிவைடட் பை இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பிசினஸ் லோன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெர் லாக் வந்து ஒரு 2,000 இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும் சார். அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி சரி ஓகே. ஐடிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம டர்ன் ஓவர் நெட் ப்ராஃபிட் ஒரு மெத்தட்லாம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கேற்ற லோன் அமௌண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே இப்போ சில ஆட்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோம் லோனு கார் லோனு நிறைய பண்ணுறாங்க இல்லையா. செல்ஃப் எம்ப்ளாயர் இருக்கிறவங்க இவங்க இந்த ஹோம் லோன் கார் லோன்லாம் வாங்கணும்னா அவங்களும் இந்த ரெடி ஆகணும் இந்த இதுக்கு இல்லையா?
கண்டிப்பா சார், அதாவது எல்லாத்துக்குமே இந்த செக்டர் ரெடி ஆயிடும். என்னென்ன நம்ம அந்த மாதிரி ஐடி இல்லாதவங்க பண்ணும்போது லோனுன்றது பண்ணலாம், பட் பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லோனாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, லோனை மட்டும் வாங்க முடியாது. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அந்தமாரி பண்ணும்போது. நீங்கள் ப்ராம்ப்டாக ஒரு ஐடி கட்டி உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்தமாரி பண்ணும்போது என்பிஎஸ் அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு ப்ராம்ப்டாக ஐடி இருந்த ஒரு கஸ்டமர் இருக்கும், இல்லாத கஸ்டமர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும். இன்னொன்று லோன் மட்டும் பெரிய அமௌண்ட் கிடைக்காது, அப் டு 50 lakhs வரைக்கும் தான் இன்கம் டேக்ஸ் இல்லாத பீப்புளுக்கு வந்து லோன் பண்ண முடியும். பிஸ்னஸ் பீப்புள் பண்ண முடியும் ஐடி இருந்தால் மட்டும்தான் 50 lakhs அபவ் பண்ண முடியும் நம்ம. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம். இது வந்து சார் இப்போ அன்செக்யூர்டு நான் பேசணும். இப்போ செக்யூர்டு லோன் இப்போ நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க, இப்போ அவங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கினா எப்படி பண்ணணும் சார், அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் ஆச்சு? அதே தான் சார், சேம். ஆக்சுவலி என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் அதே ப்ராசஸ். கண்டிப்பாக, அதாவது என்னதான் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கஸ்டமருடைய ரீபேமெண்ட் சோர்ஸ்னு ஒன்று பார்ப்பாங்க. ஓகே ஓகே. அதாவது அந்த லோன் அமௌண்ட் கொடுத்தா அவர் எப்படி திருப்பி அதை லோனை கட்டுவார், அதைதான் மெயினாக பார்ப்பாங்க. அசட் மட்டும் வச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க லோன் அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சார், அப்போ நீங்க சொல்றது வந்து அன்செக்யூர்டுக்கும் அதே செக்யூர்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. நமக்கு இன்கமுக்கான சோர்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அதாவது அன்செக்யூர்டுக்கும் செக்யூர்டு என்னன்னா, இப்போ ப்ராப்பர்ட்டி வேல்யூல இருந்து மேக்ஸிமம் அப் டு 70% வரைக்கும் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. அது பேஸ்ட் ஆன் தி பேங்க் பொறுத்து இருக்கு. அதுக்கு வந்து ஐடிலாம் ப்ராம்ப்டா இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு என்ன ரீபேமெண்ட் பண்ணலாம் பார்த்துட்டு அதுக்கு ஏத்தறத இன்ட்ரஸ்ட்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகே ஓகே. சேம் ஒரே மெத்தட் தான், பட் நம்ம இன்கம்கான. ஆமா, அதாவது என்னன்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது ரொம்ப நல்லது சார். சரி, நம்ம என்னதான் கவர்மெண்ட் டாக்ஸ் நம்ம அதை நினைச்சா கூட நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் பண்றதுக்கோ இல்ல ஒரு பெரிய லோன் அமௌண்ட் போறதுக்கோ இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு மேண்டேட் சார். அதை நம்ம ப்ராம்ப்டா அந்த இயல் கரெக்டா ஃபைல் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரி, இதே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அந்த டிரைவர்ஸ் இந்த கையேந்தி போன் வச்சிருக்கிறவங்க ரொம்ப சின்ன சின்ன ஆளுக்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி சார் ஆக்சுவலி எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் இந்த மாதிரி இதெல்லாம்? ஒரு சிறு தொழில் பண்றாங்க இல்ல ஒரு கையேந்தி நீங்க சொல்றாங்க கையேந்தி பவன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதே தான் லோன் வந்து ஒரு இனிஷியலா வந்து ஸ்டார்டிங்ல கம்மியா கொடுப்பாங்க, ஒரு 10,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்ல 20,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை அவங்க ஒழுங்கா கட்டிட்டு வர பட்சத்துல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 1 lakh டாப் அப் லோன் மாதிரி பண்ணலாம். பட் இதுவே ஒரு செக்யூர் லோன் ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு பேங்க்ல வந்து கம்பல்சரி நீங்கள் சொல்கிற மாதிரி 3 years ஐடி இருக்கணும், பக்காவாக ட்ரான்சாக்ஷன் பக்காவாக இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க. இந்தமாரி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் மேனேஜர் வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுவாங்க. பர் டே அவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அவங்களால எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, அதில் எவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட் நிற்குது, மந்த்லி அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு கிரெடிட் மேனேஜர் வந்து லோன் வந்து இவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ஓகே. சார், இப்போ வந்துட்டு இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு நம்ம பார்க்குறோம், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா டாக்டர்? ஆமாம் ஆமாம் சார். ஆக்சுவலி அதான் சார், இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேட்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சொல்லுவோம், இன்னொன்று வந்து நான் ப்ரொஃபஷனல் சொல்லுவோம். ப்ரொஃபஷனல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம டாக்டர்ஸு இல்லை ஆடிட்டர் அவங்களாம் ப்ரொஃபஷனல் வந்துருவாங்க. நான் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா இப்போ அதர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து நான் ப்ரொஃபஷனலாக வருவாங்க. அதிலே நம்ம நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சர்வீஸ் ஓரியன்டட் இருக்கு, அது நிறைய உங்களுக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால அது வந்து தனியாக பிரிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி லோன் அமௌண்ட் வந்து ஹைக் பண்ணுறது அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். ஆமாம் சார். இதில் எனக்கு என்னென்ன சார், இப்போ உங்களுடைய ஒர்க்கு என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் கன்சல்டண்டாக இருக்கீங்க, அவங்கள்ட்ட வந்து அவங்க வர்றாங்க ஏதாவது பிஸ்னஸ் லோனோ ஹோம் லோனோ கார் லோனோ, இல்லை நீங்கள் அவங்களுக்கு என்ன? இல்லை அதுதான் சார், ஆக்சுவலி என்னென்னா இப்போ நம்ம டைரெக்டாக பேங்க்கில் போகிறதுக்கும் நம்மளுக்கும் இல்லை என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். 32? ஆமாம் ஆமாம். ஒரு பேங்கிங் நான் பேங்கிங் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்தந்த பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டில் நாம்ஸில் செட் ஆகலைன்னா அந்த ஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். பட் நம்ம கிட்ட ஃபைல்ஸ் வரும்போது என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிவிடுவோம், இந்த கஸ்டமருக்கு இந்த பேங்க்கில் வந்து சூட்டபிள் ஆகும் போகுமா முன்கூட்டியே செக் பண்ணிட்டு. ஏன்னா லாகின் பண்ண ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய சிபில் ஸ்கோரும் கம்மியாயிடும், கஸ்டமருக்கு டைமும் வேஸ்ட். ஸோ அது ரிஜெக்ட் ஆனால் சிபிலில் கம்மியாகும் கண்டிப்பாக சார். பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 3-4 பாயிண்ட்ஸ். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி என்குயரிஸும் வந்து நிறைய போட்டாங்கன்னா அதுவும் பாயிண்ட்ஸ் கம்மியாகிடும். ரிஜெக்ட் ஆனால் கம்மியாகிறது வேற, இன்னொன்று என்குயரிஸும் அதிக அளவில் பண்ணக்கூடாது, அது கம்மியாக தான் பண்ணணும். அதுமாரி நம்ம குறைஞ்சிட்டே. ஆமாம். அது த்ரூ நம்ம மூலியமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம செக் பண்ணிவிடும், இந்த கிளைண்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, இல்லை எந்த பேங்க்கில் போட்டால் இவருடைய ப்ரொஃபைல் நம்ம வந்து சூட்டபிளாக இருக்கும் லோன் பண்ண முடியும்னு செக் பண்ணிட்டு பண்ணும்போது ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா லாகின் ப்ரெஷர் இருக்கும் சார். இப்போ அந்தந்த பேங்க்கில் உங்களுக்கே தெரியாது எல்லாத்துலேயும் இப்போ டார்கெட்ன்றது கம்பல்சரி எல்லாருக்கும் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரெஷருக்காக என்ன பண்ணுவாங்க கேஸ் எடுத்து லாகின் பண்ணிடுவாங்க. பட் அந்த
கஸ்டமருக்கு வந்து சாங்ஷனும் ஆகும் ரிஜெக்டாக ஆகும். ஓகே, அவங்களுக்கு வந்து முன்கூட்டி தெரியாது அவருடைய ப்ரொஃபைல் என்னன்றது ஒழுங்காக தெரியாது. எக்ஸிக்யூட்டிவ் கேட்டில் இருக்கவங்களெல்லாம் அவங்க ஃபைல் பார்க்க கூட தெரியாது, அவங்க எடுத்தவொடனே லாகின் பண்ணிடுவாங்க. இதில் என்ன கொடுமோனு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் லோன் போகும்போது ப்ராசஸிங் ஃபீ ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க சார். ஓகே, அதான் அந்தந்த பேங்க் பொறுத்து இருக்கு. அது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 3000 அப் டு வந்து 10,000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம், இந்த மாதிரி நம்ம லாகின் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபண்டை நம்ம திருப்பியும் வாங்க முடியாது. கிளைண்ட்டுக்கும் வந்து மணியும் வேஸ்ட் ஆகிடும், அவருடைய டைம் பீயிங்கும் அவருக்கு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால தான் த்ரூ நம்ம சர்வீஸ் மூலியமாக போனால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஓ அந்த மாதிரி நம்ம ஹோம் லோன்லாம் போனால் அந்த ரீஃபண்ட் வராது. ஆமாம், நான் ரீஃபண்டபிள் வந்து வராது. அதை முன்கூட்டியே வந்து அப்ளிகேஷனில் அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க. பட் நிறைய இப்போ கிளைண்ட்டுக்கு தெரியாதுல, அவங்க சைன் தானே பண்ண சொல்கிறாங்க சொல்லி பண்ணிடுவாங்க. லோன் ரிஜெக்ட் ஆகிட்ட பிறகு அவங்க கேட்கும் போது, இல்லை சார் நாங்கள் தான் நான் ரீஃபண்டபிள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் தான் கிளாரிஃபை பண்ணுவாங்க. இது எஜுகேட்டட் பீப்புளுக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் நான் எஜுகேட்டடுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ முக்கியமான ஒரு டாபிக் சார், ஆக்சுவலாக வந்து இந்த பிஸ்னஸில் இந்த செக் பேஸஸ் வந்து பேமெண்ட்டு கொடுக்குறாங்க ப்ரைவேட் சைடு, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது பே நம்ம அதை பற்றி நீங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், இந்த செல்ஃப் எம்ப்ளாயி சேலரி பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அவங்க இதை பற்றி? இல்லை, ஆக்சுவலி சேலரி பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்குது சார், கேட்டகரி ABCD. சரி, அது பேஸ்ட் ஆன் தி கம்பெனி லிஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் லைக் பார்த்தீங்கன்னா TCS, விப்ரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல வந்துடும். சரி, அதோட கம்மியாக இருக்க கம்பெனிலாம் BCDன்னு வரும். அந்த பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மல்டிபிளேஷன் எலிஜிபிலிட்டி வந்து அதிகமாகும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு கேட்டகரி ஏ பண்ணலாம் ஒரு 75-1 lakh வரைக்கும், 75,000 ஒரு 1 lakh வரைக்கும் பண்ணலாம். அது ஒழுங்காக கட்டுற பட்சத்தில் அவங்களுக்கு டாப் அப் லோனும் பண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த முக்கியமான செக் பேஸ் ஆஃப் லோன் தான், இது வந்து எந்த அளவுக்கு சார் ஃபீல்டில் வந்து நம்ம தகுந்ததாக இருக்குது, எப்படி இது பண்ணுறாங்க இந்த ப்ராசஸ்? இல்லை, ஆக்சுவலி செக் பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சார், ஆக்சுவலி ஷார்ட் டைம் லோன் சொல்லுவாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 months தான் டெனர் கொடுப்பாங்க, மினிமம் 3 months தான் கொடுப்பாங்க. அது என்ன ஒரு ஆமாம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் தான் சூட்டபிள் ஆகும். அதாவது ஒரு ஆர்டர் ரெடியாக இருக்கும், சரி, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நாளைக்கே பேமெண்ட் கிடைக்கும்ன்ற பட்சத்தில் அவங்க எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது வந்து வந்து மந்த்லி ட்வைஸ் பேமெண்ட் பண்ணணும் சார். அது வந்து பை வீக்கிங் சொல்லுவாங்க, 50 days once பே பண்ணும். பட் நார்மல் மிடில் கிளாஸாக இருக்கவங்களும் அதெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுடைய மந்த்லி டர்ன் ஓவர் என்ன இருக்கோ அதுலேருந்து 50% தான் கொடுப்பாங்க. லைக் வந்து இவ்வளோ டர்ன் ஓவர், ஆமாம், லைக் வந்து ஒரு 10 lakhs அவங்களுக்கு டர்ன் ஓவர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு 5 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. அன்செக்யூர்டாகவே அவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாண்டு உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் செக் வாங்கிடுவாங்க, ப்ரொமோ நோட்டில் வந்து சைன் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ராம்ப்டாக அவங்களும் இப்போ லைக் நம்ம சிபில் போலவே அவங்களும் ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, கிளைண்ட் வந்து ஒழுங்காக கட்டலைன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஆமாம், வேற ஃபினான்ஷியல் வந்து அவங்க ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு இது அவங்க ப்ரைவேட்டாகவே வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எனக்கு 50,000 தான் இருக்குது மாதத்துக்கு, 1 lakh அதுதான் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் சார் அதெல்லாம் கொடுக்க முடியும். பட் ஃபினான்ஷியலாக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இது கொடுக்க மாட்டாங்க. மினிமம் வந்து டர்ன் ஓவர் 5 lakhs இருக்கணும், அக்கௌண்டபிள் இருக்கணும். அதுவும் கிரெடிட்டில் இருக்கணும், நம்ம டெபிட் கிரெடிட் ரெண்டும் சேர்த்துருக்கூடாது. எவ்ரி மந்த் வந்து 5 lakhs வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக, ஆமாம், அதுவே சேலரிட் பீப்புளுக்கு வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மினிமம் சேலரிட் பார்த்தீங்கன்னா 25,000 அபோவ் இருந்தால் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஆமாம், அதுக்கு என்னென்ன அதுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரைவேட்டில் வராங்கன்னா அவங்களுக்கு மேபி எக்ஸ்டிச்சிங் என்ன லோன் எடுத்து ஒழுங்காக கட்டாமல் இருப்பாங்க, அதனால தான் ப்ரைவேட் செக்டரே உள்ளே வருவாங்க. அப்படி வரும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்களா சார்? ஆமாம் சார், நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். நம்மகிட்ட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. ஓ ஓ ஓ, சேலம் இருக்குது, மதுரையில் இருக்குது. ஓகே ஓகே, ஈரோடு, தமிழ்நாடு ஃபுல்லான்றது நீங்கள் பேங்க் சைடும் பண்ணுறீங்க ப்ளஸ் ப்ரைவேட்டாகவும் ஹெல்ப் ப்ரைவேட்டும் ஒன்லி செக் பேசிக்ஸ் மட்டும் பண்ணுறோம் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து பேங்கிங் செட்டாக, பேங்கிங் செட்டாக பேங்கிங்லேயே ரெண்டு இருக்குது சார். ஆக்சுவலி பேங்கிங் ப்ளஸ் நான் பேங்கிங் சொல்லுவாங்க, எல்லாமே ஒரு ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல் தான் வரும். ஓகே ஓகே ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் வரும். எனக்கு இதில் தான் என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, மதுரையில் ஒருத்தருக்கு லோன் வேணால் எப்படி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுவீங்க அவங்க? கண்டிப்பாக சார், ஆக்சுவலி என்னென்னா இப்போ எய்தர் ஒன்று சென்னையில் வந்து அவருடைய பிஸ்னஸ் இருக்குது, அவருடைய ப்ராப்பர்ட்டி மதுரையில் இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையிலே இருக்கிற பிரான்ச்சஸ் நம்ம பண்ணிடலாம். இல்லை ரெண்டுமே வந்து நம்ம அந்த சைடில் தான் இருக்குன்னா நம்ம அதர் பிரான்ச்சஸில் வந்து நம்ம கேசஸ் வந்து மூவ் பண்ணுவோம். ஓகே ஓகே, லோனு பிஸ்னஸ் அதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்குது. செக்யூர்டு அன்செக்யூர்டு இருக்கா இல்லை? நீங்கள் ரெண்டுமே இருக்குது சார், அதாவது அன்செக்யூர்டாக இருக்குது, செக்யூர்டாக இருக்குது. அதுக்கு ஒரு டீமாக நீங்கள், ஆமாம், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுல அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்கிறனால கலெக்ஷன் பீப்புள் அவங்க போய் பார்த்துப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துப்பாங்க. ஓகே சார்,
சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஈடன் டிவி பிஸ்னஸ் நேர்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணிங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். நன்றி சார். உங்கள் நேரத்தை வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.